அஸ்ஸலாமலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் பெருநாள் நல்ல விதமாக கொண்டாடுனீங்களா? அல்ஹம்துலில்லா, எங்களுடைய பெருநாள் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. எங்களுடைய பெருநாள் நாங்கள் எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணோன்னு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அல்ஹம்துலில்லா, இந்த வருஷம் 30 நோன்பு முழுமையாக கிடச்சிது. இந்த 30வது நோன்பு அன்றைக்கி தான் இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். சின்னதோ பெருசோ என்ன ஒரு விசேஷமாக இருந்தாலும் நம்ம எல்லாருமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ரெடி பண்ணுவோம். மொதல் நாளே அது மாதிரி தான் இஞ்சி பூண்டு உரிச்சிட்ருக்கோம். அதே மாதிரி சமையலுக்கு எப்படி இஞ்சி பூண்டோ, நம்மளுக்கு மருதாணி லேடிஸ்க்கு. சாச்சி வீட்டிலே மருதாணி மரம் நிற்கிது. அது கொஞ்சம் முள்ளாக வளர்ந்து போயிடுச்சுன்னா அப்படியே உடச்சி உட்காந்து உருகிட்ருக்கோம். அதிகமாக தான் இருக்குது, பக்கத்தில் கொஞ்சம் கொடுத்துட்டோம், எங்களுக்கு இவ்வளோ தேவைப்படாதுல்ல. ஸோ உருகிட்டு நைட்டுக்கு தான் அரைச்சிது. அல்ஹம்துலில்லா, செவ்வாய் பிறை பிறந்துருச்சு. புறப்பார்த்ததுமே பள்ளிவாசலில் தக்பீர் சொல்லுவாங்களே, அதை ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிருந்தேன். அதை தான் வீடியோட ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணியிருந்தேன். அந்த தக்பீர் சத்தத்தை கேட்டதுமே மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஊதுபதி பற்றி வச்சோன்னா அந்த ஸ்மெல்லுக்கு நமக்கு நல்ல பாசிட்டிவ் வைபாக இருக்கும். அப்புறம் லைட்டு, சீரியல் செட்டு, ஒவ்வொரு வீட்டில் சீரியல் செட்லாம் போடுவாங்க, நம்ம வீட்டில் ஸ்பாட் லைட் படி தான் இருக்குது. அதை மட்டும் போட்டு வச்சுட்டு ஹனிஃபா சாங்ஸ் வந்து ஸ்பீக்கரில் போட்டு வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம வேலை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும். வேலை பார்க்க அலுப்பே தெரியாது. அதுக்காக தான் பெருநாளைக்கு எங்கள் வீட்டில் காலப்பசியார என்ன பண்ணுவோன்னா இடியப்போம், ரொட்டி கடையில் வாங்கிப்போம், வட்டலப்போம், சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, ரெண்டு கறியானமுமே காய்ச்சுவோம், அவ்வளோதான். மட்டன் மஹரிப்புக்கு முன்னாடியே வந்துருச்சு, அதை தான் சாச்சி க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளியெலாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு மட்டனை தாளிச்சு விட்டுலான்னு சொல்லிட்டு சிக்கன் வந்து அண்ணன் ராம்நாட்லேருந்து வாங்கிட்டு வரணும். மஹரிப் தொழுதுட்டு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். மட்டன் வச்சுட்டேன், சிக்கன் வந்து இசாவுக்கு அப்புறம் தான் வச்சேன். நம்ம எப்பவும் போல தான் எண்ணெயை சூடு பண்ணிகிட்டே வெங்காயம் கட் பண்ணேன். வெங்காயம் போட்டு வதங்கும் போது தக்காளி கட் பண்ணேன். வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்குள்ளேயும் நமக்கு மட்டன் கழுவி வந்துருச்சு. அதனால் ஆணம் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நைட்டே எப்போவுமே ஆணம் காய்ச்சி வச்சுருவோம், வட்டலப்பம் மட்டும் காலையில் அவிப்போம். இந்த தடவை நைட்டே வட்டலப்பமும் அவிச்சு வச்சுட்டேன். அதனால் காலையில் பெருநாள் தொழுகைக்கு ரிலாக்ஸாக கிளம்பி போக முடிஞ்சிச்சு. சீக்கிரமாகவே நாங்கள் போயிட்டோம் இந்த வருஷம்தான். எப்போவுமே நாங்கள் ரோட்டில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தக்பீர் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, அவசர அவசரமாக போய் ஜாயின் பண்ணுவோம். இந்த தடவை அல்ஹம்துலில்லா கரெக்டான நேரத்துக்கு நாங்கள் தொழுகைக்கு போயிட்டோம். ஸோ நைட்டே எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டா தான் நம்ம பெருநாள் காலையில் ரிலாக்ஸாக போக முடியும். போயிட்டு வந்து தான் இடியப்பமாக வச்சாங்க. லஞ்சுக்கு என்ன பண்ண போகிறோன்னு யோசிச்சு அதுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷனும் மொதல் நாளே நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா பெருநாளைக்கும் அன்றைக்கி ஃபுல்லாக அடுப்படியிலேயே நமக்கு நிற்க தேவையில்லை. எங்கள் வீட்டில் இந்த தடவை பண்ண மெனு சூப்பராக இருந்துச்சு, ரிலாக்ஸாக எங்களுக்கு பெருநாள் போச்சு. அதையும் நான் காட்டுறேன். இந்த மட்டன் கிரேவி எப்போவுமே நான் இப்படி தான் பண்ணுவேன். இதே மெத்தடில் தான் சிக்கனும் பண்ணுவேன், ஆனால் குக்கரில் வேக வைக்க மாட்டேன், அவ்வளோதான். அன்றைக்கி இந்த கறியானம் ரொம்பவே பெர்ஃபெக்டாக ரெடியாகி வந்துருந்துச்சு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குக்கரை மூடி வச்சுட்டு நான் வந்து தேங்காய் திருவுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு அரை மூடி தேங்காய் திருவுணுன்னா ரெண்டு கறியானத்துக்கும் சரியாக வந்துடும். ஆட்டுக்கறி கோழிக்கறி ரெண்டுக்குமே சரியாக வந்துடும். நாங்கள் வந்து கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி தான் ஊற்றுவோம். இன்றைக்கி மட்டன் ஒரு கிலோ, சிக்கன் ஒரு கிலோ தான். ஸோ கரெக்டாக இருக்கும். தேங்காவை திருவிட்டு இனி இதை வறுத்து அரைக்கணும், அதுதான் பெரிய ப்ராசஸ்ஸே. வறுக்காமல் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம், ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிடணுன்னா மெனக்கட்டு தான் ஆகணும். தேங்காய் திருவி முடிச்சுட்டு சிக்கனுக்குள்ள வெங்காயத்தை நான் ஆல்ரெடி வதங்க விட்டுட்டேன். இந்த பக்கம் இன்னொரு ஸ்டவ்வில் இந்த பொரிக்கஞ்சட்டி வச்சு வறுத்து அரைக்க போகிற தேங்காவை அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எப்போவுமே பொட்டுக்கடலை இல்லாட்டி நிலக்கடலை ஏதாச்சும் ஒரு கடலையோட தேங்காவை சேர்த்து வறுத்து அரைப்போம். இப்போ வந்து வீட்டில் முந்திரி பருப்பு இருந்துச்சுன்னா முந்திரி பருப்பு சேர்த்துப்போம், பாதாம் பருப்பு இருந்துச்சுன்னா பாதாம் பருப்பும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்தா நல்லா ஆன ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ வீட்டில் நோம்பு டைம்னால எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் கொஞ்சம் செவந்து வரும்போது தான் நட்ஸ் எல்லாம் சேர்க்கணும், ஃபஸ்ட்லேயே சேர்க்கக்கூடாது. தேங்காய் வறுக்கிறது ரொம்ப பக்குவமாக பதமாக வறுக்கணும், கை எடுக்காமல் அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இல்லாட்டி அடியில் கருக ஆரம்பிச்சிடும், கருகிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது, கசக்கும் ஆணும். இந்த அடுப்பில் சிக்கன் குழம்பும் அடுத்தடுத்து ஸ்டெப் ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன்.
ரெண்டு பக்கமும் கேமராவை மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு இருந்தால் லேட் ஆகும்னு சொல்லிட்டு நான் இதை கவர் பண்ணலை. தேங்காய் வறுத்தது போதும்னு நினச்சேன், ஆனால் சாச்சி இன்னும் கொஞ்சம் நல்லா செவந்து வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திரும்ப மறுபடி ஸ்டவ் ஆன் பண்ணி வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். தேங்காய் வறுக்கும் போது அந்த வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்கும், அப்போவே நமக்கு தெரியும் இதுதான் ஆணத்துக்கு டேஸ்ட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு வறுத்தாச்சு எனக்கே தெரிஞ்சிச்சு இது போதும்னு சொல்லிட்டு நான் திரும்பலாம் கேட்கலை, ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டேன். இந்த பக்கம் திரும்ப இந்த சிக்கன் குழம்புக்குள்ள மசாலாலாம் போட்டு இதை கண்டினியூ பண்ணி இதையும் வேக விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். இது முடிச்சுட்டு வட்டல் பத்துக்கு தேங்காய் கிள்ளி அரைக்கணும், ஏன்னா அது பால் புழிஞ்சால் போதும்ல, அதனால் திருக தேவையில்லை, தேங்காய் கட் பண்ணி அரைச்சா போதும். எல்லா தேங்காயும் ஃபஸ்ட்டே உடச்சி வச்சாச்சு, அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்குள்ளே தேங்காவை கட் பண்ணிவிட்டு அம்மாவை அரைக்க சொல்லிட்டு போயிட்டேன். இதை அரைச்சிட்டு ஆணத்துக்குள்ளே தேங்காவே அரைச்சி வச்சுருங்கன்னு சொல்லிட்டு நான் தொழுக போயிட்டேன். மணி 10:11 ஆயிடுச்சு. நான் வீடியோ எடுக்காமல் பண்ணியிருந்தால் இவ்வளோ லேட்டாக இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் நான் வீடியோ அவ்வளோவா எடுக்கலை, அதனால தான் தேங்காய் அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு காட்டணும்னு நினச்சேன், அதையும் எடுக்கலை. ஏன்னா அம்மா அரைச்சி ஆணத்தில் சேர்த்துட்டாங்க, ஆணம் எப்படி அவுட்புட் வந்துச்சுங்கிறதையும் நல்லா பெர்ஃபெக்டாக காட்ட முடியலை. இதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தால் ரொம்ப டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இந்த ஆணம் காய்ச்சினதோடு நான் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டேன். வட்டில் போ ரெசிபி ஆல்ரெடி இப்போ தானே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தானே அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வட்டில் பற்றியும் எடுக்கலை. அந்த வீடியோவில் மச்சி 5 முட்டையில் பண்ணி காமிச்சிருந்துச்சு, நான் வந்து இன்றைக்கி 15 முட்டையில் பண்ணேன். அதுவும் இல்லாமல் நான் வட்டலப்பம் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூட பண்ணதே இல்லை, ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். அதுவும் 15 முட்டை அப்படிங்கிறனால எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு, பயந்துட்டே பண்ணேன் எப்படி வருமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு. வட்டலப்பத்தை வேக வச்சுட்டு நான் கிச்சனையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். மணி வந்து 1:30 இருக்கும். அப்புறம் நான் இஃப்தார் லாஸ்ட் நம்மளுடைய இஃப்தாரையும் ஷேர் பண்ணலை, ஏன்னா லாஸ்ட்டு நோம்னால கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்துச்சு. எவ்வளோ துவா கேட்க முடியுமோ கேட்டுக்கணும், எவ்வளோ பாவ மன்னிப்பு தேட முடியுமோ தெரிக்கணும், அந்த மைண்ட் செட்டில் இருந்தனால எனக்கு வீடியோ எடுக்கணும்னு தோணலை. 1:30 வரைக்கும் நான் கிச்சன்லேயே நிற்கல, இடையில ஃபோன்லாம் பேசிட்டு மெசேஜ் எல்லாம் விஷ் பண்ணுவாங்களே எல்லாருக்கும் மெசேஜ்லாம் சென்ட் பண்ணிவிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் பண்ணினேன். ஸோ இதில் வந்து 2:30 இருக்கும். நெய் தாளித்து சேர்த்தேன், வட்டில் போய் வந்துச்சான்னு செக் பண்ணிவிட்டு நெய்யில் இந்த முந்திரி திராட்சை தாளித்து இதை சேர்த்துட்டு போய் படுக்கிறேன். சாச்சி கால் பண்ணுறாங்க, கிட்ட வந்துட்டோம், தேவிப்பட்டினம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அம்மா என்ன அம்மாட்ட சொல்கிறதுக்கு வந்து பார்த்தா அம்மா வந்து வாசல் கூட்டிகிட்டு இருந்தாங்க, ஏன்னா காலையில் கூட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே கூட்டி வச்சிட்டாங்க. வாசலில் தண்ணி தெளிச்சு விடுறதுக்காக பைப்பில் தண்ணியை திறந்து விட்டாச்சு. இந்த தடவை சாச்சி வந்து காரில் தான் வராங்க, ட்ரெயின் இந்த பக்கம் ஸ்டாப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி கார் வர்றதுக்கு முன்னாடி வாசல் தெளிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தண்ணி திறந்து விட்டது. சாச்சி தௌபிலாம் மருதாணி வச்சு செவந்துருச்சு எடுத்துட்டாங்க, நான் இந்த தடவை மருதாணி வைக்கலை. என்ன ரீசன்னு பின்னாடி சொல்கிறேன். மருதாணி மாஷால சூப்பராக செவந்துருந்துச்சு, எனக்கு பார்க்கும்போதே ஆசையாக இருந்துச்சு, சூப்பராக செவந்துருந்துச்சு. இங்கிட்ட அம்மா தண்ணி தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தண்ணி தெளிக்க ஆரம்பித்ததுமே கார் என்ட்ரு ஆயிடுச்சு. நாங்கள் கூட கன்ஃபியூஷனில் இருந்தோம், தேவிப்பட்டினம் அதுக்குள்ளேயும் தேவக்கோட்டைன்னு சொன்னது தான் தேவிப்பட்டினம்னு விளங்கிருச்சா அப்படின்னு சொல்லி திரும்ப ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் எடுக்கிற கார் என்ட்ரு ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இந்த கார் வந்தோடனே எங்களுக்கு பெருநாள் வந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எப்போவுமே எங்கள் சாச்சி ஃபேமிலி வந்ததுன்னா பெருநாள் ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி அவங்க போனதோடையும் முடிஞ்சிடும். வருஷத்தில் 2 பெருநாளைக்கு மட்டும்தான் வருவாங்க, அந்த 2 நாளும் எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என் தம்பி தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தான், அவன் ஃப்ரெண்டு கார் தான் இது. என் தங்கச்சிக்கு வட்டில் போனால் ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்ததும் வராததுமாக கூட்டிகிட்டு போய் எடுத்து டேஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். மாஷாலாம் சூப்பராக வந்துருந்துச்சு. எனக்கு வட்டிலப்பம் அவ்வளோவா பிடிக்காது, தங்கச்சிக்கு பிடிக்கும் தான் நைட்டோட நைட்டாக ஆகிச்சேன். அபிக்கு வட்டிலப்பம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதோட நாங்கள் தூங்க போயிட்டோம். இனி காலையில் தான் காலைல எந்திச்சு வரும்போது கரெக்டாக ரொட்டியும் வருது, பக்கத்து வீட்டில் ரொட்டி போடுறாங்க, அங்கே தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து ஒரு பையன் வந்து கூப்பிட்டான், சரின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு நான் ப்ரெஷ் பண்ணிட்டு வரதுக்குள்ளேயே அம்மா எனக்கு ஹார்லிக்ஸ் தந்துட்டாங்க. சக டைமில் நம்ம சாப்பிடுவோம்ல, அதனால் அந்த நேரத்துக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு தான் தொழுதேன். இந்த பெருநாள் எனக்கு கொஞ்சம் இல்லை ரொம்ப ஸ்பெஷலான பெருநாள். நான் மருதாணி வைக்காததுக்கான ரீசனும் இதுதான். எனக்கு பேபி பிறந்து 10 மந்த்ஸ் தான் ஆகுது.
ஹஜ் பெருநாளைக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பிறந்தாங்க பாய் பேபி. ஸோ அவனை நான் பார்த்துக்கணும், அவனுக்கு ஃபீட் பண்ணணும், அதனால தான் நான் மருதாணி வைக்கலை. இந்த பெருநாள் எங்கள் எல்லாருக்குமே தொழுகிற வாய்ப்பு கிடச்சிருந்தது. எப்போவும் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு ஆப்சண்ட் ஆகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இல்லை இந்த தடவை. அல்ஹம்துலில்லா எல்லாருமே போயிட்டோம், அதனால் பிள்ளைங்களையும் தூக்கிட்டே போயிட்டோம். அல்ஹம்துலில்லா ரிலாக்ஸாக நடந்து போனோம். 7:30 கிளம்பிட்டோம், 8:00 தான் தொழுகை. ஸோ முன்னாடியே போயாச்சு. எங்கள் வீட்டிலேருந்து நடந்து போக ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், ஏன்னா பெரிய பள்ளிவாசல். எங்கள் வீட்டிலேருந்து சின்ன பள்ளிவாசல் தான் பக்கம், ஆனால் அங்கே பெரிய பள்ளிவாசலுக்கு தான் போவோம். ஸோ ரொம்ப பள்ளிவாசலுக்குள்ளே வந்தாச்சு. பெருநாள் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வரும்போது ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவோம். இந்த தடவை யாரையுமே பார்க்க முடியலை. தொழுகை முடிஞ்சதுமே அடுத்த ஆண்களுக்கு தொழுகைக்காக வெளியில் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால் வேகமாக பள்ளிவாசல்லேருந்து வெளியாக வேண்டியதாக போயிடுச்சு. பள்ளிவாசல் பக்கத்தில் உள்ள இந்த கடைக்கு போகணும்னு ஆபு ஆசைப்பட்டான். சரின்னு சொல்லிட்டு அங்கே அவனுக்கு ஒரு பால் மட்டும் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். வர்றப்போ வந்த வழி இல்லாமல் வேறு வழியில் ரிட்டர்ன் போய்கிட்டிருக்கோம், அதுதானே சுண்ணா. ஸோ வேறு வழியாக போய்கிட்டிருக்கோம். இந்த தெருவில் எங்களுக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. வீட்டுக்கு போனால் அடுத்து என்ன ஃபோட்டோ ஷூட் தான். மாடிக்கு போனோம், ஒரு குட்டி மழை பெஞ்சிச்சில் பெருநாள் காலையில் அல்ஹம்துலில்லான்னு. அதனால் கீழே வந்துட்டு கீழே தான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஆவலோட எதிர்பார்த்த காலை சாப்பாடு. நோன்பு வச்சுருந்தோம்ல, அந்த நோன்பு வச்சனால எல்லாருக்கும் சாப்பிட முடியலன்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு என்னமோ பசிச்சிச்சு. சஹர் டைமில் சாப்பிட்றது சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி. காலையில் ஒரு 11 மணி வரைக்கும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம், ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 மணிக்கு மேலே பார்த்தோன்னா அடிச்சு போட்ட மாதிரி போயிடும். பெருநாள் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு கிச்சன் பக்கம் போக வேண்டியது தான். இந்த தடவை பிரியாணிக்கான எல்லாமே வாங்கி வச்சுருந்தோம், ஆனால் என்ன பண்ணிட்டோன்னா பிரியாணி வேணா, ரசம், அப்புறம் சிக்கன் மட்டன்லாம் காலையிலேயே மிச்சம் இருந்துச்சு. அதை வச்சுட்டு ஏதாச்சும் காய் பொறிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் டே பிரியாணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். முதல் நாள் வர நோன்பு வச்சனால பெருநாள் அன்னைக்கு மேக்ஸிமம் யாருக்குமே சாப்பிட முடியாது. தொழுதுட்டு வந்து அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா செஞ்சு பிரியாணி ரெடி ஆகி வர்றதுக்கும் லேட்டாகவும் ஆயிடுது. பெருநாள் ஃபுல்லாக அந்த கிச்சன்லேயே முடிஞ்சு போகிற மாதிரி இருக்கும், அதனால் வேணாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பிளான் போட்டோம். பிரியாணியை நெக்ஸ்ட் டேக்கு மாற்றிக்கிட்டோம், அடுத்த நாள் செஞ்சு சாப்பிட்டோம், நல்லா சாப்பிட முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அபி பிரெட் புட்டிங் பண்ணிக்கிட்டுருக்கு. இந்த ரெசிபி வீடியோ அபி பண்ண தான் லாஸ்ட்டாக நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு அபியவே செய்ய விட்டாச்சு. கிச்சன் ரஷ் ஆகிற முன்னாடி செஞ்சு வச்சிருன்னு சொல்லிட்டு அபி செஞ்சு அதை ஃப்ரிட்ஜில் வச்சிருச்சு. இந்த பக்கம் மச்சி வந்து கேரட் சீச்சிட்ருக்கு. கேரட் பொரியல் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். நிறைய கேரட்னால மச்சி சாச்சி ரெண்டு பேருமா கட் பண்ணாங்க. நான் வந்து சர்பத் கலக்கிட்டு இருந்தேன், சர்பத் கலக்கிட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னேன். எல்லாருக்கும் ஊற்றி நீனு கொடுத்துருன்னு சொன்னச்சுங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் சரியாக வராது, நான் வந்து சமைக்கிற வேலை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன். சரி அப்போ கேரட்டை பிடிச்சிக்கன்னு சொல்லி தந்துட்டாங்க. கேரட் தாளிச்சுட்டு என்ன பண்ணிட்டேன்னா வெங்காயம் போடுறதுக்கு மறந்துட்டு கேரட்டை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சுற்றி பார்த்தேன், யாருமே பார்க்கல. சரி ஓகே, கேரட்டுக்கு மேலே வெங்காயத்தை போட்டு வதக்கிடலான்னு வதக்கியாச்சு. இது கேரட் பொரியல்னால ஒன்றும் தெரியாது, மற்ற பொரியல் இருந்தால் கதை வேறு மாதிரியாக இருக்கும். நான் இப்படி கேரட் பண்ணது தெரியாமல் சாச்சி வந்துட்டு அதே மாதிரி தான் இதையும் தாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் பச்சடிக்கு மாங்காய் கட் பண்ணதை கொண்டு வந்து கொடுத்துட்டு இதே மாதிரி தாளித்து அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு லாஸ்ட்டாக வெந்ததுக்கப்புறமா சீனி மட்டும் போட்டு இறக்கிடுமா அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு மேலே வேறு எந்த பக்குவமும் சொல்லுதல் நானும் கேட்கல. நான் என்ன பண்ணிட்டேன்னா கேரட் பொரியல் மாதிரி அப்பப்போ கிண்டி விட்டேன் சிம்மில் வச்சுட்டு. ஆனால் இது ஃப்ரீக்குவெண்ட்டாக கிண்டிகிட்டே இருக்கணுமா, அப்போ தான் அடி பிடிக்காதான். ஸோ அடி பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சாச்சி தான் திரும்ப அதையும் சரி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது ரெண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மா தேங்காய் பால் ரசம் வச்சாங்க. தேங்காய் பால் ரசம் தான் கரியானத்துக்கு பெர்ஃபெக்டான காம்பினேஷன். இப்படி பண்ணதால் ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்தோம், டக்கு டக்குன்னு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே வேலை முடிஞ்சிருச்சு. எல்லோரும் ஃப்ரீயாக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோம். பிரியாணி வந்து அந்த மாதிரி நடக்காது, ரொம்ப டைம் எடுக்கும் ஒன்று ஒன்று பண்ணி முடிக்க. ஒரு ஆள் தான் பண்டாரி நிற்க முடியும். ஸோ இது ஈஸியாக இருந்துச்சு. அன்னைக்கு ரொம்ப நாள் கழித்து எங்கள் வீட்டில் விறகடுப்பில் சோறு ஆக்குனாங்க.
ஏன்னா நிறைய அரிசியில் கேஸில் வேக லேட் ஆகும், அப்புறம் அடுப்பும் ஃப்ரீயாக இல்லைன்னு சொல்லிட்டு விறகு அடுப்பில் சூறாக்கியிருந்தாங்க. குட்டீஸ்க்கு என்ன தான் விளையாடு ஜாமான் இருந்தாலும் பாத்திரத்தை எடுத்து அதில் மண்ணெளி விளையாடுறது அதுக்கு ஒரு சந்தோஷம். இதை பார்க்கும்போது நம்மளும் சின்ன பிள்ளையில பெருநாள்லாம் நமக்கு இப்படித்தானே இருக்கும், புது ட்ரெஸ் போடுவோம், விளாடுவோம், சாப்பிடுவோம், விளாடுவோம். இப்போது லஞ்சுக்கு என்ன பண்ணலாம், காலை சாப்பாடு என்ன பண்ணலாம், ஸ்வீட் என்ன பண்ணலான்னு போகுது. அல்ஹம்துலில்லாஹ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு அந்த மாதிரி போச்சு. திருச்சியிலேருந்து வந்த சாச்சிக்கு மச்சி கோன் வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன தான் மருதாணி வச்சாலும் பேக் சைடில் கோன் வச்சு டிசைன் போட்டால் தான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அதுக்காக அவங்க போன் வச்சுட்டு இருந்தாங்க. இப்படிலாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 1:30 போல் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ தானே 2 மணிக்கு சாப்பாடு வைக்க கரெக்டாக இருக்கும். சிக்கன் ஃப்ரை பண்ணது வந்து தங்கச்சி தான். சிக்கன் பொரிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி வெங்காயம் அப்புறம் லெமன்லாம் கட் பண்ணி வச்சு டெக்கரேட் பண்ணாங்க. சாப்பாடு வச்சாச்சு. என்னென்னா கேரட் பொரியல் வைக்க மறந்துட்டோம். உங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி நடந்திருக்கா? நம்ம ஏதாச்சும் ஒரு டிஷ்ஷை பண்ணி வச்சுட்டு அதை சாப்பாடு வைக்கும்போது எடுத்து வைக்கவே மறந்துடுவோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி கேரட் பொரியல் வைக்க மறந்தாச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அதை உள்ளே போயிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சோம். இதுதான் ரசக்கிண்ணம். சாப்பிட உட்காந்துட்டா எல்லா பக்கமும் இது தான் சுற்றி வரும். எல்லோரும் ரசத்தை எடுங்க ரசத்தை எடுங்கன்னு தான் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. தேங்காய் பால் ரசம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த லஞ்சு மெனு எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டாங்க. அதுக்காக பிரியாணியை மிஸ் பண்ண மாட்டோம். இன்ஷால்லாஹ் நாளைக்கு பிரியாணி தான். பெருநாள் அன்னைக்கு மட்டும் ஸ்வீட் வைப்போம் லஞ்சுக்கு. அதுக்கு தான் இந்த பிரெட் புட்டிங் இன்னைக்கு வச்சது. அதுவுமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்போவும் பெருநாள்லாம் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். இந்த தடவை கிட்ஸ் இருக்கனால பசங்க சாப்பிட்டாங்கன்னா பிள்ளைங்களை வச்சுப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். கரியானமும் தேங்காய் பால் ரசமும் ஒன்றா ஊற்றி சாப்பிட்டது இல்லைனா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு ரசத்தையும் ஊற்றி அதில் 1 ஸ்பூன் கரியானமும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி குடிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அந்த பிரெட் புட்டிங் ரெசிபியை மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரிச்சான டேஸ்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அந்த க்ரீம் மட்டும்தான் நம்ம வாங்கிக்கணும். மற்றபடி எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். அந்த ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணுங்கள். சாப்பாட்டு வேலை முடிஞ்சதுக்கப்புறமா சாச்சி வீட்டுக்கு போனோம். சாச்சி வீட்டுக்கு போகும்போது ஒரு பெரிய நெல்லிக்காய் மரம், பெரிய நெல்லிக்காய் ஆம்பளை இருக்கும்ல அந்த மரம் இருக்குது. அது எப்போவுமே கொட்டி கிடக்கும் போகிற வழியில். அதை பார்த்துட்டு அப்புமா லெமனாக கொட்டி கிடக்கு அப்படின்னா, இது லெமன் இல்லைம்மா ஆம்பளை பெரிய நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். சாச்சி வீடு அடுத்த சந்தை தான், அடுத்த தெருவில் தான் இருக்குது. நோம்புனால எல்லாருமே ஒன்றா இந்த வீட்டில் தான் இருந்தோம். பெருநாள் கழித்து சாச்சி அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. சாச்சி வீட்டில் நிறைய செடிலாம் இருக்குமா, அதனால நல்லா காற்று வரும்னு சொல்லிட்டு கொல்லையிலேயே பாய போட்டு பிள்ளைங்களை விளையாட விட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுக்க பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் பெருநாள் அன்னைக்கு எங்கேயுமே வெளியிலலாம் போக மாட்டோம். இப்படி தான் இவங்க விளையாண்டு டயர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தூங்க போயிட்டாங்க. எல்லோரும் தூங்கிட்டாங்க. அண்ணன் கூட பனைக்குளத்தில் எல்லாருமே பனைக்குளம் போகிறாங்க, நம்ம ஊர் ஆளுக்கெல்லாம் பனைக்குளம் கடற்கரைக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்களே போகிறனா போங்கன்னு. நாங்கள் வந்து பிள்ளைங்க தூங்கிட்டாங்க, அதனால் நாங்கள் அப்பவும் கிளம்பலை. இப்படி தான் பொழுது போச்சு. தூங்கி எழுந்திரிச்சிட்டு வீட்லேயே உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு நைட்டு டின்னருக்கு வந்து பிள்ளைங்களுக்கும் ஜென்ஸுக்கு மட்டும் இட்லி வச்சுட்டோம். எங்களுக்கெல்லாம் சோறு ரசம்லாம் இருந்துச்சு. சாச்சி வீட்டுக்குள்ளே வந்ததுமே ஆட்டுக்குட்டி கத்துற சவுண்டு கேட்டுச்சுன்னு வெளியில் வந்து பார்த்தோம். பிள்ளைங்களுக்கு என்னமோ ஆடை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எல்லா குட்டிஸும் ஓடி வந்துச்சுங்க. நிறைய ஆட்டுக்குட்டி போயிட்டு இருந்துச்சு. அதை தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இது வீட்டுக்குள்ளே வந்ததுமே எடுத்தது. செம்ம வெயிலாக இருந்துச்சு. ஒரே ஒரு குட்டி மட்டும் கத்துற சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு. என்னன்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கம் போய் பார்த்தா அது தனியாக நின்றுட்டு இருந்துச்சு. அதோட அம்மா அதை தேடி வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் அது அமைதியாச்சு. ஹசின் மட்டும் கொஞ்சம் டல்லாகிட்டோம். எங்கேயும் கூட்டிகிட்டு போகலை, எல்லோரும் வெளியில் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்துறதுக்காக தம்பி வந்து அவன் ஃப்ரெண்டோட பைக்கை வாங்கிட்டு வந்திருந்தான். ஹசினுக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ரவுண்டு கூட்டிகிட்டு போகிறேன்னு. இந்த மாதிரி பைக்கை நான் பார்த்ததே இல்லை, அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அதனால தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்.
வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, அதனால் இதோட நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். இதோட பார்ட் 2 வரும், வெயிட் பண்ணி அதையும் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.